ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஆர்க் சர்வைவல் கேம் பிளே தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் ஸ்டாக்கரை தான் டேம் பண்ண போறோம். ஸோ கடைசி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் அது இதுன்னு நிறைய பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மான்குட்டியும் டேம் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ இந்த வாட்டி யூஸ்ஃபுல்லானது பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டாக்கரை டேம் பண்ண போறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ட்ராவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயத்தில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம டேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதை டேம் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளட் இது வேணும். அதுக்கு பேர் எதுவும் சொல்லுவாங்களே, பிளட் எக்ஸ்ட்ரா, என்னது, பிளட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஓகே, இதுதாங்க நமக்கு வேணும். ஓகே, பிளட் எக்ஸ்ட்ராக்டர். ஓகே, அதுதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம கிரைண்ட் அடிச்சுக்கலாம். பிளட் எக்ஸ்ட்ராக்டர் ரீயூசபிளே நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேங்களா? சிட்டின்னு அதுக்கப்புறம் ஹைட் இருந்தால் போதுமாம்மா. சிட்டின்னு ஹைடு, சிட்டின்னு யாரை கொண்டா கிடைக்கும்? ஏதாச்சும் பூச்சி கொசு இதாலதையும் கொண்டோம்னா சிட்டின் கிடைக்கும். ஹைடு நம்மகிட்ட ஆல்ரெடி நிறையா இருக்குது. வாங்க, சிட்டின் மட்டும் நம்ம போய் இப்போ அடிச்சுட்டு வந்துடலாம். எங்கேங்க என்னோட மேவிங்க? என்னோட மேவிங் ஹை லெவல் மேவிங்க காணா? ஹை லெவல் மேவிங்க உள்ளே போட்டு வச்சுருக்கண்ணா. ஓகே, செல்லக்குட்டி போகலாமா, இறங்க. சிட்டின் மட்டும் வேணுங்க. சிட்டின் எப்படி அடிக்கிறது மறந்தே போச்சே. எவனையோ கொண்டா கிடைக்குங்க சிட்டின்னு. இந்த கொசு வண்டு ஆ இங்கே இருக்கு பாருங்க, இது கொண்டா கிடைக்கும். ஏ, சண்டைக்கு வாங்க, சண்டைக்கு வாங்க. என்னங்க சண்டைக்கு வர மாட்டேங்கிறானுங்க? அட்டாக் பண்ணுறான், கடுறா கடுறா, கொண்டுட்டான். எங்கே போட்டான்? போடு போடு, சிட்டின் 13 கிடச்சிச்சு. டே, கொஞ்சம் பின்னாடி போடான். ஓ, அவனே லூட் அடிச்சிட்டானா? ஓகே, இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுவானா? போயிடுறா, மேலே ஏறி மேலே ஏறி. இவனை வச்சுக்கிட்டு இதாங்க டென்ஷன், மேலே ஏற மாட்டேங்கிறான். இருங்க, இவன் பேக்லேயும் சிட்டின் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், சொல்லலை, சிட்டின்னு இருக்குது. ஓகே, வாங்க மேலே போய்க்கலாம். எப்படியாச்சும் மேலே குதிச்சுடுறான். அப்பாடி, மேலே வந்துட்டாங்க. ஓகே, சிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் இருக்குது. ஹைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஆல்ரெடி நிறைய ஹைடு இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஹைடு மட்டும் எடுத்துக்குவோம். இருங்க, ஹைடு இம்போர்ட் பண்ணி பார்ப்போம். யூ வெயிட் 1 செகண்டா. ஹைடு பார்த்தீங்களா 437 இருக்குது. நமக்கு ஒரு 20 இருந்தால் போதும் ஃபுல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் இது செஞ்சுக்கலாம். ஒன்று செஞ்சோம்னா போதுங்க, இதை வச்சே நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரீயூசபிளில் இருக்கிற பெனிஃபிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 1 நம்பரில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பிளட் எடுப்போம் பாருங்கள். பிளட் எடுக்கிறதுக்கு ஹெல்த் குறையும். ரைட் சைடு பார்த்தீங்களா, ஹெல்த் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இவனை டேம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50 இருந்துச்சுன்னா போது சீக்கிரமாக டைம் ஆயிடுவான். ஒரு 10-15 பிளட் கொடுக்கலையே டைம் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹை லெவல் பிளட் ஸ்டாக்கராக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணுவான். ஓகே, எவ்வளோ 15 பிளட் எடுத்துட்டுமா? ஓகே, நீ ஹெல்த் எடுத்து தாங்க எடுக்கணும். ஸோ இவனோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ஸ்டாக்கரோட லொக்கேஷன் ஜெனிசிஸ் மேப்பில் நம்ம இருக்கிற இடம் தெரியுதா? ஸ்ட்ரெயிட்டாக அதே மாதிரி ஆப்போசிட் மேப்பு தெரியுதா? ஸோ அந்த லெஃப்ட் சைடு போகணும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 கிட்ட போகணுங்க அந்த கார்னர் கிட்டே. ஸோ அங்கே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் ஸ்டாக்கர் இருக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேவிங்கை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் டேம் பண்ணுறதுக்கு. ஓகேவா? ஓகே, மேப் உள்ள வச்சுட்டு வாங்க போகலாம். மேவிங் வாடா போகலாம். அப்படியே போப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் இது பண்ணிக்கலாம். எங்கே எடுக்க பண்ணிக்கிறான்? ஓ, நிலத்தில் நிலாத்த பிளட் எடுப்பான் போல இருக்கு. ஓகே, எவ்வளோ பிளட் வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம கடைசி ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். ஓகேவா? 20 பிளட் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம அந்த பக்கம் மேப்பை கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி நம்ம எடுத்துக்குவோம். ஓகேங்களா? வாங்க, நம்ம அந்த பக்கம் மேப்புக்கு போயிடலாம். ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டனலுக்கு வந்தாச்சு. ஸோ இது வழியாக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேப்புக்கு போக முடியும். ஐயோ, பயங்கரமாக லேக் ஆகுதுங்க. இந்த இடத்துக்கு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? வேற மாதிரி, இங்கிருந்து ஒரே ஜம்ப் அந்த பக்கம் போயிடணும். போயிடுறான், கீழே கீது விழுந்துடாதடி. என்னாச்சு, ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. நீந்திட்டு வரான், ஸ்பேஸில் நீந்துவானா என்ன? நீந்துனா பார்த்தீங்களா, ஒரு வேளை ஸ்பேஸில் நீந்துவான் போல இருக்கு இவன், என்னமோ தெரில. ஓகே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கம் வந்தாச்சு. எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 60 கிட்ட போகணும். ஸோ மேப்போட கடைசி எண்டுக்கு தான் இருங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு போல பயங்கரமாக லேக் ஆகிட்டு இருக்கு. கேமே கிராஷ் ஆகிரும் போல இருக்கு, அந்தளவுக்கு பயங்கரமாக லேக் ஆகுது. கைஸ், நம்ம போய் தேடி பார்ப்போம் ஹை லெவல் பிளட் ஸ்டாக்கர் கிடைப்பா நான். ஸோ கிடச்சானா பரவாயில்ல. இன்னுங்க மேப் ரொம்ப பெருசுங்கண்ணா, கிராஸ் பண்ணுறக்குள்ளே எப்பப்பா போய்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல. இவன் நல்ல வேலை கிளைட் பண்ணுறவங்கட்டி ரொம்ப தூரம் கிளைட் பண்ணுறான். இவனும் மேவிங்கும் பரவாயில்ல, ரொம்ப மோசம்லாம் இல்லை. நம்ம ஒரு ஜம்ப் பண்ணிட்டோம்னு இல்லைங்களா, அந்த ஜம்புக்கு தகுந்த ஹைட்டு ஓரளவுக்கு ஈக்குவலாகவே பார்த்தீங்கன்னா ஹைட்டில் போயிட்டு தான் இருக்கான். கிளைட் பண்ணி ஸ்மூத்தாக போகிறான். கேம் மட்டும் லேக் ஆகாமல் இருந்தான். ஸ்பைனோ பிடிக்கிறனால நம்ம இங்கே தான் வரணும் போல இருக்குங்க. ஸ்பைனோ இங்கே ஒரு 2-3 ஸ்பைனோ பார்த்தேன். இன்னும் ஏதோ சவுண்டு கேட்குது. ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. 60 கிட்ட பார்த்தீங்கன்னாவே நிறையா பிளட் ஸ்டாக்கர் இருப்பான்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏதோ சவுண்டு, அருவி சவுண்டா? ஓகே, இருங்க, இங்கே கிளைட் பண்ண கொஞ்சம் தூரமாக ட்ராவல் பண்ணுவான். ஓகே, 50 கிட்டேயே வந்துட்டோமா? அப்போ 60 கொஞ்சம் நம்ம லெஃப்ட் போகணுங்க. நம்ம இந்த பக்கம் போய் அது அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் போய்க்கலாம்.
ஏங்க இதுக்கப்புறம் மேவிங் மேலே மேலே போக முடியல, நான் தான் பார்த்தீங்கன்னா பறந்து போகணும். மேவிங் மட்டும் மேலே பறந்து போகிற மாதிரி இருந்தான்னு வைங்க, வேறு லெவலு. பறக்கிறது ப்ளஸ் கிளைடு ரெண்டுமே இருந்துச்சுன்னா மேவிங் அடிச்சுக்க யாருமே இல்லைங்க, அவ்வளோ ஸ்பீடு. எந்த இடத்துல இருக்கும் இப்போது? இப்போ பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். இந்த ஒரே ஒரு வாழை தாண்டுங்க, இந்த வாழை தாண்டி அந்த பக்கம் போகணும். வாங்க சூப்பர்மேன் பவர் போட்டு அந்த வாள்கிட்ட போயிடலாம். ஓ இது பார்த்தீங்கன்னா சென்டர், சென்டருக்கு தான் இந்த மாதிரி ஒரு வால் போட்டிருப்பாங்க போல இருக்குது, ரெண்டு மேப்புக்கு நடுவில். ஓகே 60 கிட்ட வந்துட்டோமா என்ன? ஆமாங்க 60 கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போகலாம். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க, ப்ளட் ஸ்டாக்கர் முன்னாடி இருக்கலாம் இல்லைன்னா பின்னாடி இருக்கலாம். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா எங்காச்சும் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிட்டத்தால் போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த லொக்கேஷன் தான் எனக்கு தெரிஞ்சு இதாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே எனக்கு தெரிஞ்சு அந்த தூணுக்கு கீழே தாங்க இருக்கும், அந்த பில்லராட்டம் ஒன்று இருக்குது தெரியுதா? ஸோ அந்த வால் கிட்டத்தால் தான் இருக்கும் எண்டில். ஸோ வாங்க நம்ம இந்த பாறையை கிராஸ் பண்ணி போயிடலாம். எஸ் இந்த பாறை கிராஸ் பண்ணோன்னையுமே இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ் இந்த ஏரியாக்குள்ளே தாங்க இருக்கும். ஏ லொக்கேஷன் என்ன? 60-70 இந்த சென்டரில் தானே இருக்கும். ஓகே ஓகே இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளட் ஸ்டாக்கர் மாட்டிடுச்சுங்க. எத்தனாவது லெவல்? 100வது லெவலா? போடு எடுத்துனே ஹை லெவல் ப்ளட் ஸ்டாக்கருங்க, இவனையும் நம்ம டீம் பண்ணிடலாம். ஐயோ ஐயோ தேலெல்லாம் இருக்கேன், தேலுக்கு இது இது பண்ணிடுமா? டே நான் வந்து புடிடா டி 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 ஏ அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணல, ப்ளட்டு நிறைய எடுத்துகிட்டு வரணும், மறந்தே போயிட்டேன். இருறா ஒரே நிமிஷம் ப்ளட்டு மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 50 ப்ளட்டாச்சும் எடுத்துகிட்டு போனால் தான் தெரியும், இல்லைன்னு வைங்க அவ்வளோதான். டே எங்கேயும் போயிடாதான், நான் வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறேன், ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுறான். இன்னும் கீழே தேல் அது இதுன்னு நிறையா இருக்குங்க. எத்தனை இடம் இருக்குது? ஒரு 30 கிடச்சிருக்க, ஒரு 50 எடுத்துகிட்டு போகணுங்க. கம்மியாக தான் சீக்கிரம் டைம் ஆயிடுவான்னு தெரியும், பட் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் சேஃப்டிக்கு எடுத்துகிட்டு போய்க்கிட்டு தான். 100 லெவல் இதுக்கு முன்னாடி நம்ம 100 லெவல் டைம் பண்ணியிருக்கோம் என்ன? எனக்கு தெரிஞ்சு கம்மியான லெவல் தான் ப்ளட் ஸ்டாக்கர் டைம் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்கு எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ப்ளட் எடுத்துகிட்டு போய்க்கலாம், ப்ளட் பேக்கா. ஓகேவா? ஓகே இப்போ எவ்வளோ இருக்குது? 37 ப்ளட் பேக் இருக்கா? ஒரு 50 எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 50 ப்ளட் பேக்கெட் இருக்குது. எங்கேயும் போன ப்ளட் ஸ்டாக்கர் அங்கே இருக்கான், அவன் தானே? டே அவன் தானே, அப்படி அவன் தாங்க. எப்படியாச்சும் நம்மளை இப்போ இது பண்ணுங்க, பிடிக்கணும். நம்மளை பிடிச்சானா தான் பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும். டே 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 இங்கே இருக்கேன்டா நான், அட்டாக் பண்ணுறேன் என்ன? ஆ பிடிச்சிட்டாங்க, சூப்பர். அவன் வாய்கிட்ட போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளட் பேக் கொடுக்க ஆரம்பிக்கணும். பிடிடா பிடிடா பிடிடா, 2 கன்சியூம்டு ப்ளட் பேக்கு. இவன் மேலே அட்டாக் பண்ணுறானே, ஐயோயோ தேலு ராப்டர் அது இதுன்னு வந்து அட்டாக் பண்ணுது. இன்னுங்க 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறானுங்க. ஐயா ப்ளட் பேக் கொடுத்துட்ருக்கானா இல்லையா? அவன் டேம் ஆகிறானா இல்லையா? சாக போகிறேன். டேய் விட்றா விட்றா விட்றோம், கொன்னுட்டான். சா நீ என்ன கத்துற? ஓகே வாங்க இந்த இடமா கரெக்டாக மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும். 100 லெவல் அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போயிடலாம். A few moments later guys அந்த ராப்டர் அதுக்கப்புறம் அந்த தேல் சுத்தி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. பிளட் ஸ்டாக்கர் இன்னும் அங்கேயே இருக்கா? இருங்க அதை ஃபஸ்ட்டு நம்ம லூட் அடிக்கணுங்க. யாரா அது? போய் என்னோட இதை லூட் அடிச்சுட்டு வரணும். பேக் லூட் அடிக்கிறதுனே அவனை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும். ஐயோ ஜியா இருங்க பறக்கடா, பறக்க மாட்டேங்கிற பாருங்க இந்த ராப்டர் போடு. ஐயோ இவன் மேல பிடிக்கிறானே, யாரு டேய் போங்கடா, இத்தனை டிஸ்டர்பன்ஸ் பண்ணா எப்படாடா? ஐயோ பிளட் ஸ்டாக்கர் வேற இங்கே வந்துருச்சு. ஐயோயோ தப்பிச்சிடுறா, டே டே மேலே போடும் மேலே போடும். இங்கே பாருங்க இவனுக்கு யாரு? ஐயோயோ ஃப்ரீஸ் பண்ணிட்டானுங்க. யாருண்ணா நீங்க சுர்ரா சாகரானுங்களான்னு பாரு. ஐயோ இவனுக்கு கொண்டா தாங்க முடியும், பிளட் ஸ்டாக்கர் டைம் எல்லாம் வந்தா இவனுக்கு சமாதி கட்டுற மாதிரி வச்சிருவானுங்க போல இருக்கு. ரீலோட் வேற பண்ண மாட்டேங்கிறான், போடு அங்கேயிடுறா அங்கேயிடுறா சாகரடா. பறக்கிறேன் இங்கே மேலேயே வந்துடுவான் போல இருக்கேன். தீ என்னடா பண்ணுற, போடு வந்துட்டான், போடு செத்துட்டாங்க. மேனகர்மரா? ஓ இதைத்தான் நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டுருந்தீங்களா? ரீ சுட மாட்டேங்கிறான், சுட்டுட்டாங்க. அவனும் செத்துட்டான். அப்பா சரியான ஆள் போலைங்க, இவனை இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஓகே நீ தேல் இது எல்லாத்தையும் கொள்ளணுங்க.
இந்த தேல் ராப்டரு, இந்த தேல் எங்கே வா, நீதானா நீதானா, இந்தா வாங்கிக்க சத்தையா, ராப்டரு வா ராப்டரு, இந்தா இந்த பிளட் ஸ்டாக்கர் நீ குறுக்க வராத, இது உனக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவனுக்கு தான் பிரச்சனை. கொஞ்ச நேரம் சும்மா இரு, நான் என்னுடைய லூட் எடுத்துகிட்டு நான் கிளம்பிடுறேன். ஓகே போடு லூட் எடுத்தாச்சு. பிளட் ஸ்டாக்கர் இது எத்தனை லெவலு? 11வது லெவலா? 100வது லெவல் பிளட் ஸ்டாக்கர் இல்லையா? 100வது லெவல் ஆ அங்கே இருக்குங்க. ஏ ஆல்மோஸ்ட் டேம் ஆயிடுச்சுங்க. வாங்க என்ன கொஞ்ச நேரத்தில் டேம் ஆயிருந்தான் போல இருக்கு. நம்ம போய் இந்த இடத்துக்கு நிற்போம், அவனே நம்மளை பிடிச்சானா பரவாயில்ல. டே புடிடாடி, டே என்ன புடுறாடி, என்ன புடுறா இவன் வேற, அந்த பூச்சி வேற வருதுங்க. செத்துச்சா இல்லையா? அப்படி செத்துருச்சுங்க. டிடி என்ன புடுறா பிளட் ஸ்டாக்கரு? ஆ பிடிச்சிட்டாங்க. கமான் கமான், இந்தா 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 கன்சியூம்ட் ஆவலதாங்க. டேம் பண்ணியாச்சுங்க வேற லெவலு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு கிரேப்பரில் ஏற்றிக்கலாம், இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம். இந்த இடம் சரியில்லை. டேய் இன்னொரு பிளட் ஸ்டாக்கர் வருதுங்க. கைஸ் வேற லெவலில் டேம் பண்ணியாச்சு. ஸோ போன டைமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாதி டேம் ஆயிடுச்சு கைஸ். இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிருந்தால் முடிஞ்சிருக்கும். அதுக்குள்ளே அந்த ரேப்டர் வந்து கொண்டுருச்சு கடைசி டைமு. ஸோ இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க, வேற லெவல் டைம் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஓகேங்களா? வாங்க வீட்டுக்கு போயிடலாம். கைஸ் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, மேகமர் அதானாட்டு இருக்குது, அது ரெண்டு கொண்டு தெரியுமா, ஒரு டிராகன் மாதிரி வேற லெவல் கைஸ் ஃப்ரீஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதோ பண்ணிச்சு வேற மாதிரி, அதையும் டைம் பண்ணுவோம் சீக்கிரமாக. ஓகேங்களா? வெறித்தனமாக இருக்குது கைஸ். ஜெனிசிஸ் 2ல மட்டும்தான் அது இருக்கும் போல இருக்கு. பார்த்தா நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்ததே இல்லை. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேப்புக்கு போயிடலாம். வாங்க, பயங்கரமாக லேக் ஆகுது. ஐயோயோ டே விடுறான், கொண்டுட்டானுங்க. டே தப்பிச்சு போடா. போடு அப்பா, நானே கொண்டுட்டானுங்கன்னு நினச்சேன். மேவிங்க நல்ல வேலை, என்ன நடந்துச்சுனே தெரில, அவசரத்தில் எதோ பண்ணிட்டேன். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணலாம். ஐயோ தண்ணி சைடே போகக்கூடாதுங்க, அவனுக்கு வேறு இருப்பானுங்க. எங்கே சீக்கிரமாக வீட்டுக்கு போகணுங்க. இந்த பக்கம் மேப் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல இருக்குது. போடா போடா போடா, வீட்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்க, இல்லை இல்லை வீடு அந்த டன்னல்கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக போயிடுறா. எஸ் கைஸ் டன்னல்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ இந்த டன்னல் வழியாக தான் நம்ம அந்த மேப்புக்கு போகணும். வாங்க போயிடலாம். பாரு அங்கே ஒரே ஒரு ஜம்ப் தான் பண்ணேன், அங்கேருந்து அப்படியே கிளைட் பண்ணிட்டு வந்துட்டான். போ 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 போ, எப்படி போனான்னு பார்த்தீங்களா, பைக்லேயெல்லாம் இது பண்ணி போவாங்களா, அந்த மாதிரி எதுலேயுமே டச் பண்ணாமல் போயிடுவோம். நாங்கள் போயிடுவாங்க. போடு இன்னும் லேண்டே ஆகல, வெறித்தனம். எவ்வளோ தூரம் கிளைட் பண்ணுறான் பார்த்தீங்களா? அதுதாங்க மேவிங்க. வீட்டுக்கே போயிடுவோம் போல இருக்கே, நம்ம வீட்டுக்கே போயிடுறான். மேலே ஏறிடுறான், மேலே ஏற மாட்டான், நம்ம தான் ஏறணும். அதனால்தான் நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு கைஸ். ஓகே இவனை பார்த்தீங்கன்னா கிரேப்பில் ஏற்றிட்டு. ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னும் இன்னைக்கு கொஞ்சம் இருட்டாகி கிளைமேட் ஒரு மாதிரி இருக்குது, டெய்லி இப்படியாக இருக்கும். ஒருவேளை நான் அந்த மேப்புக்கு போயிட்டு இந்த மேப்புக்கு வந்தாங்கிட்டே ஒரு மாதிரி இருக்கும் போல இருக்குது. இன்னும் லெவலப் வந்திருக்கு, என்ன பண்ணலாம், ஒரே ஒரு லெவலப் தான் வந்திருக்கு. ஹெல்த்து வெயிட்டு மீலி டேமேஜு கிராஃப்டிங் ஸ்கில்லு இது ஒன்று போட்டு விடுவோம். ஓகேங்களா? சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் ஸ்டாக்கரில் இறக்கி விட்டுறலாம். வேற மாதிரி பிளட் ஸ்டாக்கர் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு, மேவிங்க இறக்கி விட்டுறலாருங்க. ஓகே கைஸ் போனதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் ஹை லெவல் பிளட் ஸ்டாக்கரே டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. என்ன இவன் மேலே ஏறணும்னு மழை நின்றுச்சு, கிளைமேட்டே அப்படியே மாறின மாதிரி இருக்குது, வேறு லெவல் கைஸ். ஓகே கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பிளட் ஸ்டாக்கரை டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இனி ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹை லெவல் பிளட் ஸ்டாக்கர் தான் கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். 11வது லெவல் ஒன்று இருந்துச்சு, இது ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சுற்றியும் பார்க்கல, இந்த ரெண்டு தான் நான் என் கண்ணுக்கு பட்டுச்சு. ஸோ ஹை லெவல் 100 இதையே பார்த்தீங்கன்னா நான் டேம் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நான் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் ஆர் சர்வேல் வீடியோஸ் வந்துக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி யூ கைஸ் எல்லாருக்கும் பாய்.